ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ஒரு டிஷ் பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. வாங்க வீடியோ பார்க்கலாம். இட்லி பொடி வைக்க போகிறோம். ஸோ இட்லி பொடிக்கான தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ பொட்டுக்காலில் நம்ம தண்ணி டீ எல்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். பொட்டுக்காலில் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு. ஸோ கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன், உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூண்டு, ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், மூணு காஞ்ச மிளகாய். அப்புறமா வந்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் டீஸ்பூன் வந்துட்டு கால் டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். மிளகு எடுத்திருக்கேன். அப்புறமா உப்பு வந்து ஒரு மூணு சிட்டிகை அளவு, ஒரு கால் டீஸ்பூன் அளவு. பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி எடுக்க வேண்டியதான். ஸோ நான் மிக்சியில் போட போகிறேன். நம்ம ஆக்சுவலாக எதுவுமே வதக்க தேவையில்லை, எதுவும் வதக்கி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது அப்படியே நம்ம வந்து போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ நான் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பூண்டு வந்து எங்கள் அப்பாவோட அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த பூண்டோட தோலெல்லாம் உரிக்க மாட்டாங்க, இப்படியே போட்டு இப்படியே அரைச்சி எடுப்பாங்க. ஸோ அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டைல் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ தோல் பிடிக்காதவங்க தோலை உரிச்சு போட்டுக்கோங்க. தோல் போட்டிங்கன்னா அவ்வளவு நல்லது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ஏழு பல் எடுத்திருக்கேன். அப்புறமா காஞ்ச மிளகாய் மூணு எடுத்திருக்கேன், ஜீரகம், மிளகு, உப்பு. இதை அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து இதில் கொட்டிக்கலாம். யோசிமா நான் உருடா, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பாப்பாவை பாருங்களேன், ஏய் உப்படி உப்பு ஓ, இந்த குட்டி பாப்பா பண்ணுறது பாருங்கள். சரி நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், இங்கே பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இங்கே தானே எங்கே ஸ்பூன் வச்சுருந்தனே, ஆ அதுவும் இருக்குது, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்றும் பாதி மாதிரி அரைக்கணும். ஸோ அப்படி தான் டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக அரைச்சிட்டு வந்துடும் பாருங்கள். அப்படி வேஸ்ட்டாக கடையில் வாங்கி பைசா செலவு பண்ணாமல் நம்ம வீட்லேயே சாப்பிட்லாம். ஸோ வதக்க தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அப்படியே வாங்குகிறோம், அப்படியே அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ ஸ்டாக் பண்ணி வைக்கலாம், வீணாகவே ஆகாது. யோஷிமா இரு இரு, இப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.